பொன்மகள் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் வறுவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மூணு மீனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுற இதெல்லாம் மசாலா, அரைக்க போகிற மசாலாங்க. சோம்பு, உப்பு, மிளகாய் பொடி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், அரிசி மாவு. ஸோ இப்போ இது லெமன் ஜூஸ், கொஞ்சம் எலுமிச்சம் பழம் சாறு, மஞ்சத்தூள், உப்பு, சோம்பெல்லாம் சேர்த்து இதெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த அரைச்ச விழுத அந்த மீனில் பரவலாக நல்லா தடவிக்கோங்க. எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த வறுவல் செஞ்சிங்கன்னா, இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்க்கறதுனால நார்மல் வறுவலை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு ருசி அதிகமாக இருக்கும். கூட அரிசி மாவும் கலந்து இப்போ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் தோசை தவாவில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் விட்டுக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை நார்மல் கடலை எண்ணெயில் வறுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ கல் சூடேறினதுக்கப்புறம் மீன் துண்டுகளை ஒன்று போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த மீன் வறுவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இதுமாரி ஃபஸ்ட் ஒரு சைடு நல்லா வறுத்துட்டு, மீன் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது,